सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवितं त्रिसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेमे ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि प्रजापतेस्ते वचसा अधीशतन्त्या लोकः किलायम् कामहतोऽनुबद्धः अहं च लोकानुगतो वहामि बलिं च शुक्रानिमिषाय तुभ्यम् लोकांश्च लोकानुगतान् पशुंश्च हित्वा श्रितास्ते चरणातपत्रम् परस्परं त्वद्गुणवादसीधुपीयूषनिर्यापितदेहधर्माः न ते अजराक्षभ्रमिः आयुः एषां त्रयोदशारं त्रिशतं षष्टिपर्व அனந்தச்சதி கரால ேமி மைத்ரேயர் திரோ கர்தம பிரஜாபதியினுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை பத்தி இங்க சொல்லிட்டு வர்றார் அவருக்கு வந்து பகவானை பார்த்து பிரஜாவிருத்திக்காக எனக்கு ஒரு மன் மனைவி தேவை சகதர்மச்சாரிணியா ஒரு மனைவி தேவைன்னு கேட்கணும் அவருக்கு அதை வந்து எப்படி கேக்குறது ஏன்னா பகவான் வந்து சகலவிதமான காமங்களை கொடுக்கறவனா இருந்தாலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் அவன் வந்து மோட்சத்தை கொடுக்கறவனுக்கு வந்து இந்த காமங்கள்லாம் காம லேசங்கள்லாம் எம்மாத்தரும் அத கொடுத்துற மாட்டானா என்ன அப்படிங்கிற ஒரு இதனால கேக்குறார் இதுல வந்து சொல்லும் பொழுதே நீதானே விதிச்ச இந்த தந்திரத்தெல்லாம் இந்த லோக தந்திகி இந்த த்ரெட்டுங்கிறது உன்னுடைய வார்த்தையினாலதான் இந்த உலகத்துல அது ஒரு அது உன்னுடைய வார்த்தையை ஒரு நூல் மாதிரி பிடிச்சிருந்து ஜனங்கள் போயிட்டு இருக்கான் அதனால இந்த லோகானு கதிகோ லோகாங்கிற மாதிரி இவ்வுலகத்தை சார்ந்து என்னுடைய மனப்பான் அதே மாதிரி ஒரு ஒரு மனைவிய வேணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு கேட்க நான் இப்போ இதுல வந்து அஹ் அதாவது சுதாமா அவனுடைய குச்சேலோபா க்கியானம் பிடிச்சுட்டு இருக்கிறச்சு எங்க பின்னாடி அதுல ஒரு வார்த்தை வரும் பர்ஃபெக்டா இருக்கு இந்த இடத்துக்குங்கிறதுனால அதை எடுத்து வச்சு ஸ்வர்காப வர்க்கயோகோ பும்சாம் ரசாயம் புவி சம்பதாம் சர்வாசாமபி சித்தினாம் மூலம் தச்சரணம் ஒண்ணுத்துக்கு மாத்திரம் இல்ல சர்வாசாமபி சித்தினாம் எல்லா விதமான சித்திகளுக்கும் அவனுடைய ஒரு சரணம்தான் வந்து இப்ப சரணார்த்தனம்ங்கிறது தான் மூலம்ங்கிறது ஸ்வர்க அபவர்க யோகோ ஸ்வர்க்கம் வேணும்னாலும் அவன் திருவடியில தான் நம்ம வந்து கிடக்கணும் அபவர்க்கம் மோக்ஷம் வேணும்னா கூட அவனுடைய சரணாரவிந்தம் தேவை ரசாயம் பூவி அதாவது பூமியில இருக்கட்டும் இல்ல ரசாதலத்துல இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலுமே சம்பத்து நமக்கு வேணும்னாலும் அந்த சம்பத்துக்கள் அத்தனை சித்திகளுக்கும் மூலஸ்தானம் அவனுடைய திருவடி அவர் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவர் சொல்லிக்கிறார் கட்டாயம் என்ன வந்து அதனன்னா வச்சுருக்கிறது எனக்கு என்ன தரித்திரனா பகவான் வந்து இப்படி வச்சிருக்கிறதே உனக்கு காசு வந்துருதுன்னா நீ ரொம்ப ஒரு ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிடுவே மாத்தியன்னு உச்சைகி நமாம் ஸ்மரேத் என்ன நீ நினைச்சுக்க மாட்டேங்கிறத தான் மனசுல வச்சு ஒருவேளை எனக்கு வந்து பைசாவே கொடுக்கலையோ என்னமோ பகவான்னு தானே எதையோ சொல்லிட்டு அவர் வரார் ஏன்னா அவரை பொறுத்தவரையில் சுதாமா வந்து அஹ் பகவான தரிசனம் பண்ணோங்கிற ஒரு சுகத்துல போயிட்டு இருக்கார் எல்லாமே கிடைச்சிரும் அவனை பார்த்த மாத்திரமே போருமே நமக்கு அவன் என் காலுக்கு அர்ச்சனை பண்ணி அதித்தி சத்காரம் பண்ணி பண்ணானா தன்னோட பக்கத்துல வச்சுட்டு அவன் பண்ணானா அப்படின்னு அவர் வியந்து போனார் அது அவருடைய ஒரு இது இங்கே கரதம பிரஜாபதிக்கு வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங் ஆனா அனுசரிச்சு நானும் உனக்கு வந்து பலியை கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்கு எனக்கு வந்து சகதர்மச்சாரி வேணும் காலத்தையே நீ வந்து கையில வச்சுட்டு இருக்கிற பகவான் நீ காலஸ்வரூபியா இருக்க அதாவது திரையோ பதிமூன்று மாசங்கள் முன்னூத்தி அறுபது நாட்கள் ஆறு ரித்துக்கள் பலவிதமான நொடிகளும் நிமிஷங்களும் முகூர்த்தங்களும் அனந்தமாக இருக்கக்கூடிய பிரிவினைகளை கொண்டு மூன்று சாத்துர்மாசியங்கள் இப்படி ஒரு ஒரு கராள சிரோத்தகா ஒரு ஒரு அஹ் டஃப் அஹ் இதுவா இருக்கு உன்னுடைய ஒரு ஃப்ளோ இருக்கே அந்த ஃப்ளோ ஆஃப் டைம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு அது யாருக்காகவும் நிக்கல உன்னுடைய அந்த காலஸ்வரூபம்ங்கிறது அது இவ்வுலகத்தை வந்து அப்படியே பிடிச்சி உன்னுடைய திருவடிதான் வேணும்னு நினைச்சுங்கிறது ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஆனா அவருடைய ஒரு அஹ் வேண்டுகோலையும் இங்க அடுத்தது வைக்கிறார் அஃபோர்ஸ் அவர் வந்து பகவானுடைய ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கம்ப்ளீட்லி பகவத் ஸ்வரூபம் என்னங்கறத இன்டலெக்சுவலா அவர் புரிஞ்சுண்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அவரால காரியங்கள் சிலது ஆகணும்னு அவரை நியமிச்சிருக்கிறதுனால அஹ் பிரஜா விருத்தி ஏற்படணும்னு அவருக்கு ஒரு ஒரு கட்டாயம் வந்திருக்கு அந்த இடத்துல அதனால அவர் வந்து அஹ் பகவான வேண்டிக்கிறார் சோ ஸ்வயம் சன்னு ஜெகத சிசிற்கையா திவிதீயா ஆத்மனி ஆத்மன் அதியோக மாயையா சிரஜதி அதா பாசி புன கிரஹி கிரசிஷியசி யதா ஊர்ணனாபிஹி பகவன் ஸ்வசக்திபிகி காலஸ்வரூபமாக இருந்துண்டு அந்த காலத்தினால அந்த மாயையில இருக்கக்கூடிய திரிகுணத்தினுடைய ஒரு சங்கோபம் ஏற்பட்டு இந்த பலவிதமான பிராணிகளும் அஹ் வஸ்துக்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீ சிருஷ்டி பண்ற காப்பாத்துற மறுபடியும் உன்னுள்ள இழுத்துக்கிற ஒரு செலந்தி பூச்சி மாதிரி நீதான் பண்ற ஏகஹாசன்னு நீ ஒன்றாகவே இருந்துண்டு உனக்கு இன்னொருத்தருனுடைய ஹெல்ப் கிடையாது அனன்ய சரண்யா இல்ல அதாவது அனன்ய அபேட்சா நாஸ்தி இன்னொருத்தருடைய ஒரு அபேக்ஷா உனக்கு இல்ல ஏகஹா சன்னு நீயேதான் மெட்டீரியல் காஸ் நீயேதான் வந்து நிமித்த காரணமாகவும் இருக்கு ஏன்னா இப்போ ஒரு மண்ணுன்னு எடுத்துட்டோம்னா அல்லது சுவர்ணம்னு எடுத்துட்டோம்னா அந்த தங்கம் அப்படியே நின்னுட்டு இருக்கும் அன்லெஸ் என் எக்ஸ்டர்னல் போர்ஸ் ஆக்சானே இன்னொரு ஒரு அந்த ஸ்வர்ணக்காரகா வந்து அதை உருக்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் பர்சன் ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா பகவான் எப்படின்னா ஏகா இந்த பிரம்மஸ்வரூபம் தான் அந்த அந்த யூனிவர்சாலிட்டியை பார்க்கணும் அங்க அவர் தான் எல்லாமாகவே இங்க இருக்கார்னா அவர்தான் தானாகவே எல்லாமாகவும் மாறியிருக்கார் அட் த சேம் டைம் அவர் தான் தன்னையே மாத்தின்னு இருக்கார் ஸோ விட் மீன்ஸ் இன்னொரு ஒருத்தருடைய ஒரு டிபெண்டன்சி இல்லாமலேயே அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கார் ஏகா என்ன ஹி இஸ் தி என்டிட்டி தேர் அண்ட் அவர் தான் மெட்டீரியல் காஸாவும் இருக்கார் அவருடைய ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷனோ இல்ல அவருடைய ஒரு தோற்றம் தான் இவ்வுலகம் ஸோ ஏகா சன்னு ஒன்றாகவே இருந்துண்டு இது வந்து அந்த சதேவ சௌமிய இத மக்கிற ஆசித்து ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம ஸ்ருதி வாக்கியத்துல இருக்கக்கூடியது அது ஏகா சன் ஸ்யம் ஜகத்திசைய ஜ உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் சோ சோசியா பிரஜா ஏத்தி இல்லையா பௌசியாம் பிரஜா ஏத்தின் உடனே உங்களுக்கு வந்து பலவிதமாக நான் உண்டாகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தோற்றம் சத்தப்போ தப்பியத பௌசியாம் பிரஜா ஏத்தின்னுட்டு அவருக்கு ஒரு தோற்றம் ஏற்படுறது அதனால ஜகதகா சிசிருக்ஷயா இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு தித்தீயையா அதி யோக மாயையா ஆத்மனி சிருஜசி யோக மாயையா ஆத்மனி ஆத்மனி அதாவது தன்னிடத்திலேயே யோக யோக இந்த மாயா யோகம்னாலே உங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு சக்தியை கொண்டதாக ஆயிடுறது அந்த மாயாக்கு வந்து விவரிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு அதனால யோக மாயா நம்மளுடைய மாயான்னா வெறும் நமக்கு வந்து ஒரு இந்த இந்த மேஜிக் மாதிரி வெரி பால்ட்ரி மேஜிக் அதாவது இப்ப ரொம்ப சின்ன ஒரு மெஜிஷியன் பண்ற மாதிரி ஒரு மேஜிக் யோக மாயங்கிறது மாயை விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங் அதுதான் சோ அதி அதி யோக ஆத்மன் அதியோக மாயையா தன்னிடத்திலேயே ஆத்மன்னுங்கிறது ஆத்மனி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்க அதாவது தன்னை அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதாக இருக்கும் யோகமாயையா அதுதான் பொருளாக ஆகுகிறது அது ரெண்டாவதா ஆகுறதில்ல இட் இட் சீம்ஸ் ஆசிப் தெர் இஸ் அ செகண்ட் பதார்த்தம் ரென் இரண்டு போல் தோன்றுகிறது தான் அந்த இரண்டாவது பதார்த்தமாக தோன்றுகிறது என்னன்னா ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடிய அதையே ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் யோகமாயை அந்த யோகமாயையை வைத்து என்ன பண்றார் அதஹா சிருஜசி அதஹாங்கிறது இங்க அதஹா விஸ்வம் அதஹா அமு அதஹ அமுனி ஆஹ் அமு அமுனி அப்படின்னு வரும் அதாவது இருக்கக்கூடிய அது சப்தம் அசௌ அமு அமுஹு அப்ப அசௌ அமு இப்படி இதுல வரும் உம் அதாவது சர்வநாம சப்தம்னு சொல்றோம் இப்ப ஏஷான்னு சொல்றோம் இவன் அப்படின்னு ஏ தத்து இது அப்படிங்கறோம் தத்து அது அப்படிங்கிறோம் சோ அதஹாங்கிறதும் அந்த மாதிரி அது அந் அதை சிருஷ்டி செய்கிறார் அதகான இங்க தோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஸ்வத்தின் தன் கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதை அவர் காமிக்கிறார் கண் எதிர்ப்பு இருக்கக்கூடியது அதனால இந்த மாயினால உலகத்தை முதல்ல சிருஷ்டி செய்யணும்ங்கிறதுனால திவிதீயா இரண்டாவது பொருளாக ஏற்றுக்கொள்கிறார் அது எங்க ஏற்றுக்கொள்கிறார் தனியா வெள்ள ஒண்ணு இருக்கு அதை தூக்கி தன்குள்ள இருக்காருங்கிறது கிடையாது ஏகஹாசன்னேவர் ஒரே ஒரு பரம்பொருளாகவே இருந்து கொண்டு இரண்டாவதாக தன்னிடத்திலேயே ஒரு மாயை அதாவது இமேஜின் யூ கேன் ஸ்பிளிட் ஹிம் செல்ஃப்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஏதோ ஒரு அழுக்கு தண்ணி இருக்கு கொஞ்ச நேரம் அதை வடிகட்ட விட்டோம்னா மேல கொஞ்சம் தண்ணி செப்பரேட் ஆகுது கீழே கொஞ்சம் அழுக்கு செப்பரேட் ஆறு அதுலயே நமக்கு வந்து லேயர்ஸா ஆகிறது இல்ல ஒரே பதார்த்தம் தான் அந்த அழுக்கு தண்ணி தான் ஆனா அதுல செப்பரேஷன் ஏற்படும் பொழுது யூ ஃபீல் ஆஸ்இப் தேர் ஆர் டூ பதார்த்தஸ் பட் இட் இஸ் ஆக்சுவலி ஒன் டெர்டி வாட்டர் அவ்வளவுதான் அங்க இங்க ரொம்ப நீச்ச பட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான் அந்த ஒன்றாகவே இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒரு மாயையானது அவரிடத்தில் தோன்றினார் போல் அவரையே அதிஷ்டானமாக வைத்துக்கொண்டு ஒரு யோக மாயாங்கிறது வருது அந்த யோக மாயையை வைத்துக்கொண்டு அதகா இவ்வுலகத்தை சிருஜசி சிருஷ்டி செய்கிறாய் பாசி பரிபாலிக்கிறாய் புனகா மறுபடியும் கிரசிஷ்யசே மறுபடியும் நீ உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்வா என ஃபியூச்சர் இப்ப இங்க இவர் வந்து இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம்ல இன்னும் பிரளயம் வரல இவரும் பிரளயத்தினுடைய ஒரு விட்னஸ் இல்ல மார்க்கண்டேயர் மாதிரி இல்லையே மார்க்கண்டேயர் வந்து தபஸ் பண்ணாரா கல்பம் கல்பமா முடிஞ்சு உங்களுக்கு வந்து பிரளய காலம் வந்து அதுக்கப்புறம் அங்க பகவான வந்து ஆளிலையில பார்த்தாருங்கிறோம் அந்த மாதிரி இல்ல புனர் ஃபியூச்சர்ல போடுறார் நீ மறுபடியும் இதெல்லாம் விழுங்கப் போற விழுங்குறதுன்னா தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளப் போகிறாய் எது போல ஸ்வசக்தி அஹ் ஸ்வசக்திபி அதா ஸிரிஜசி பாசி புனகா கிரசிஷியசேன்னு அந்த ஸ்வசக்திபிகிங்கிறது இதோட சேர்த்துருவோம் தன்னுடைய பலவிதமான சக்திகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி ஒவ்வொரு அம்சத்தை அந்த போலியோக்கு பகவான் அப்படி உங்களுடைய சக்திகளை வைத்துக்கொண்டு இந்த பகவானவர் நீங்கள் இதை ஹே பகவன்னு நீங்கள் இதை சிருஷ்டி செய்கிறீர்கள் பரிபாலிக்கிறீர்கள் மறுபடியும் இதை உங்களுள் சேர்த்து கொள்ள போகிறீர்கள் எது போல இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் யதோர்ணநாபி அப்படின்னு இருக்கு இது வந்து உங்களுக்கு உபனிஷத் வாக்கியம் உபனிஷத்துல வந்து யதா ஊர்ணாபி யோர்ணநாபி பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவத்தி யா இஹ விஸ்வம் யதா சம்பவத்தூர்ணநாபி ஊர்ணாபி இந்த செலந்தி பூச்சி செலந்தி பூச்சி வந்து ஒரு பெரிய வெப்ப ஒண்ணு கிரியேட் பண்றது அந்த வலையை கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு வெளியில இருந்து ஒரு பதார்த்தம் தேவையில்ல அது தன்னுள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சலைவாவோ எச்சலோ ஏதோ ஒண்ணுத்த வச்சுண்டு அது தன் தூணு அது வந்து சிருஷ்டி செய்கிறது அந்த வலைகளை வலையை சிருஷ்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிரிண்ட தேச்ச அதை அப்படியே ஏற்கொண்டுறது அதுல வந்து ஏதாவது ஒரு அஹ் ஈ யோகியோ ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிறது அது திருப்பியும் மறுபடியும் தன்னுள்ள அது வந்து இழுத்துண்டுடுறது இதுதான் அதனுடைய எப்படி அதுவே மெட்டீரியல் காசாகவும் இருந்துட்டு அதுவே நிமித்த காரணமாகவும் இருக்கோ அதே போல பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவந்தி ஓஷதிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இது போட்டு வெத போட்டு பண்ணணும் இல்ல ஓஷதிகள் தானா அந்த ஒரு மருந்து செடிகள் அது தானா முளைக்கிறது இங்க சதகா புருஷாத்து உஷரோட இருக்கக்கூடிய சத்து புருஷன் சத்துன்னா இங்க வந்து நல்லவண்ணுங்கிற மாதிரி இல்ல சதகா புருஷானா ச புருஷாத்து சன்ன புருஷஹ அஸ்தி இது கஷ்டன புருஷா அஸ்தி தஸ்மாத் புருஷாது அப்படின்னா உசிரோட இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய ஒரு சரீரத்துல எப்படி தானாகவே கேசரோமங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதோ அதற்கு வந்து வெளியில இருந்து ஒரு சாமான போட்டு அதை உற்பத்தி பண்ணல உள்ளுக்குள்ளேயே அதனுடைய ஜென்ரேட்டிவ் கெபாசிட்டி அந்த பாடிக்கு இருக்கு அந்த ஜென்ரேட்டிவ் கெபாசிட்டினாலும் அது எப்படி வருதோ அது போல ததா அக்ஷராது அக்ஷரம் பிரம்ம அக்ஷரம்ங்கிறது வந்து இங்க தனியா வேற எதுவும் இல்ல அந்த அக்ஷ அழிவற்ற அந்த பரம்பொருளிலிருந்து கஷரான அழிவுடையது அக்ஷர அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிலிருந்து சம்பவத்தி இக விஸ்வம் இந்த உலகமானது உண்டாகுகிறது அது மாதிரி இங்க எப்படி பகவான் எப்படி ஊர்ணாபிகி ஒரு சிலந்தி பூச்சி எப்படி அதை வந்து சிருஷ்டிக்கிறதோ அது அடகாத்துன்னு இருக்கும் அதுவே வந்து இது யாராவது எங்கயாவது போய் திருப்பியும் இன்னொரு ஒரு கோடை அது வந்து கட்டிடும் நீங்க எங்க நம்ம வந்து அந்த ஒட்டடைய அடிப்போம் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதே இடத்துல வரும் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணி அது திருப்பியும் அதே இடத்துல போய் அங்க வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கு சோ அந்த அந்த எப்படி ஒரு செலந்தி பூச்சி பண்றதோ அது போல பகவானும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான் பரிபாலிக்கிறான் अदर् लयमुर्प so, एकस्वयं सन् जगतः सिसृक्षया द्वितीयया आत्मनि अधियोगमायया सृजति अधः पासि पुनर्ग्रहि ग्रसिष्यसे यथा ऊर्णनाभिः भगवन् स्वशक्तिभिः ननु निरुपाधिम् उदासीनं मां किं याचसे तथापि मायया विश्वसृष्ट्यादिकर्तृत्वात् त्वमेव याच्यः இது என்னன்னா எதுக்கு இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அவதாரிக்க எப்படின்னா உபாதியே இல்லாமல் இருக்கக்கூடிய நான் காலம்ங்கிற ஒரு விஷயம் சொல்லி இது எதுக்காக எங்கிட்ட வந்து நீ கேக்குறங்கிறதுக்கு ஒரு பதில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதுக்காக தான் அந்த சுதாமாவனுடைய அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன் சர ஸ்வர்காப வர்க்க யோகோ தாத்தா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் நே தீச பதம் தவேப்சிதம் என் மாயையா நகா தனுஷே தனுஷேதூக் மாயையா லசத்துலசியா தனுவா விலக் உனக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா இருக்கும் பகவானுக்கு வந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டா தேவலையன் தான் தோணும் கேக்கணும் நம்ம வந்து கேக்குறச்சே அங்க போய் நின்னு நமக்கு வந்து ஏதாவது பர்சுல ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு அப்படிதானே கேக்குறோம் நம்ம நாளைக்கு வந்து தங்க விலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாதா இது தக்காளி விலை குறையாதான்னு யோசிக்கிறோம் நம்ம என்ன பண்றது அங்க போய் நின்னுண்டு நமக்கு மைண்ட்ல வரக்கூடிய விஷயத்தை தானே அவன் கொடுப்பான் மோட்சமும் நான் அந்த இடத்துல வரமாட்டேங்கிறது அதுதான் சுதாமான் குச்சேலரோட ஒரு ஒரு உபாக்கியானமே அந்த பியூட்டி என்னன்னா இங்கே இருந்து அங்க போய் நின்னு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த நண்பனை பார்த்துட்டோமேன்னுட்டு தோடவே இல்ல அவருக்கு மைண்ட்ல வந்து தன் மனைவி வந்து எதையாவது கொஞ்சம் போய் கேளுங்கோலேன்னு சொன்னாலேங்கிறதெல்லாம் தோணல அந்த ஒரு குஷியில இருந்தார் அவர் அவ்வளவுதான் திரும்பி வரச்சேதான் இந்த தாட் எல்லாம் ஐயோ அவர்கிட்ட நான் ஒண்ணுமே கேட்கலையே அவர்கிட்ட கேட்டிருக்கணுமோ இது வந்து மேபி எனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த தாட்ஸ் எல்லாம் திரும்பி வரச்சேனா அவனோட இருக்கிறச்சு அந்த ஒரு ஒரு ஜாலியில அவர் மாட்டுக்கு இருந்துட்டு இருந்தார் அவருக்கு வேற ஏதோ எல்லாரும் வந்து குச்சேலர் மாதிரி இருக்க முடியாது இங்க என்ன ஒரு கிளாரிட்டியோட அவர் கேக்குறாருனா எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இதுதானே என்னோட ஒர்க் அதுக்காக அவர் அவர் சொன்ன ஏதத் பத அதீஷ ஹே சொல்றீஷ் ஏதத்து தவ ஈப்சிதம் எது மாயையா நகா தனுஷ பூத சூக்மம் நக உங்களை அஹ் பஜிக்கின்ற எங்களுக்கு நகா பூத சூக்மம் தம் மாயையா தனுஷே பூத சப்தம் முதலிய சுகங்கள் ரூபம் இருக்கும் அதுதான் தன்மாத்திரைகள்னு விஷயங்கள் பாருங்க ஒரு நிமிஷம் எதபி மாயிகாத்து பக்தேபிய விஷய சுகம் தாத்தும் நேச்சசி மய்கத்வாத்துன்னு இந்த விஷய சுகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மாயாரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து கொடுக்கணும்னு பகவானுக்கு ஆசை இல்லாட்டா கூட எத்தியப்பி தாத்தும் நான் இச்சசி ததாபி அஸ்மதிப்பிராய அனுசாரேனா சம்பாதைய என்னுடைய அபிப்பிராயம் அதுதானே மாதிரி நீ எனக்கு வந்து கொடுத்துடே அப்படின்னு கேட்டுக்கிறானா இதுல ஹே அதீஷ நக அஸ்மாக்கம் பஜதாம் பஜனை செய்கின்றவர்களான ஸ்தோத்திரம் செய்கின்றவர்களான எங்களுக்கு பூத சூக்ம ரூபம் பதம் சப்தாதி விஷய சுகம் மாயையா தனுஷே சப்தங்கள் சப்த ரூபரச கந்த ஸ்பர்ஷ இந்த இதை அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்களை நீ கொடுக்கிறாய் வித விஸ்தாரயசி தனுஷே அப்படின்னா விஸ்தாரயசி இத்தது தவ ஈப்சிதம் ந நிதி ஏதத்து தவ ஈப்சிதம் ந அப்படின்னு இருக்கு சோ எது எந்த ஒரு விஷயமானது நக எங்களுக்கு இந்த ஒரு சப்த ரூப ரசகந்தாதி விஷயம் சுகத்தை எதை தாங்கள் எங்களுக்கு மாயையினால் கொடுக்கிறீர்களோ தனுஷே ஏதது இது அஹ் தவ ஈப்சிதம் பதம் ந இது உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இல்லை பத ஆனாலும் அனுகிரகாய அஸ்து அப்படி இருந்தா கூட எங்களோட அனுக அனுகிரகத்துக்காக நீங்க கொஞ்சம் கொடுக்கணுமே அப்படிங்கிறார் அந்த அனுகிரகாய அஸ்துனா பகவான் அனுகிரகம் பண்ணணும் எந்த விதத்துல அனுகிரகம் பண்ணணுங்கறத கிளாரிஃபை பண்றார் ஸ்ரீதர சுவாமி சந்தோஷப்படுறதுக்காக இல்ல ரிணத்ரய அபாக்கரணானந்தரமே அபவர்காய பவது இத்தர்த்தா நேர மோக்ஷத்தை கொடுக்காத சுகங்களை கொடு அந்த சுகங்களை எந்த கண்ணோட்டத்தோட குடுக்கணும்னா எங்களுக்கு அனுகிரகம் பண்ற விதத்துல கொடு நாங்க வந்து இந்த ரிணங்களை போக்கி அதாவது தேவரினம் பித்ருணம் ரிஷி ரிணம் இந்த ரிணங்கள் எல்லாத்தையும் போக்கி பலி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு தயாராகுவோம் அப்ப அப்பேற்பட்ட அந்த அனுகிரகத்தையும் நீ கொடுக்கணும் சோ இப்ப கேக்குற இந்த மனைவி மக்கள் எல்லாம் எதுக்குன்னா ரிணங்களை போக்குறதுக்கு போக்கினத்துக்கு அப்புறம் நாலாவது ஆசிரமமாக இருக்கியாசாசிரமோ அல்லது கூட ஒரு மோட்சத்துக்கு வழியையும் நீ பண்ணணும் அதுதான் அனுகிரகம் சோ அபவர்காய பவது அப்படின்னு கிளியரா சொல்றார் ஸ்ரீரத சுவாமி இவர் கேட்கறது என்னமோ வந்து மனைவிய கேக்கிறதுக்காக இருந்தா கூட இது உன்னுடைய அனுகிரகமாக அமையட்டும் இதை கொடுத்து இத அனுபவிச்சு நீ முடிச்சு தானா அது விலக உனக்கு மோட்சத்துல ஆசை வந்து நீ மோட்சம் அடைய வரையில் உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு கேட்டுக்கிற அப்போதைக்கு இப்போதைய சொல்லிவிட்டேன் மாதிரி எருகி எருகினா எந்த காரணத்தினால் எதுக்காக இதெல்லாம் நான் கேக்குறேன்னா நீ வந்து அழகா இப்படி ஒரு உருவத்தை எடுத்துன்னு வந்து முன்னாடி விற்கிறையோ இல்லையோ இப்படி பிரமாதமா அந்த மாயினால சே அவர் வந்து ஜோதி ஸ்வரூபமா அங்க வந்து நிக்காத சங்கர் சக்கர ஜாரியா கருடன் மேல காலை வச்சுட்டுன்னா வந்து நிக்கிறார் அங்க காட்சி அளிக்கிறார் அப்போ கருடன் மேல வந்து அப்படி காட்சி அளிக்கும் பொழுது என்ன தோணும் லசத்துளசியா தனுவா துளசி அப்படியே நினைக்கிறது உன்னுடைய கழுத்துல அந்த லசந்தியாக துளசியாகு துளசியா சக யுக்தா யுக்த தனுவா தனுவான சரீரத்துடன் கூடினவராக மாயையா விலட்சிதா ஏதோ ஒரு மாயையை வச்சுட்டு தானே இந்த மாதிரி உருவத்தை நீங்க அந்த மாயையதானே நான் கேக்குறேன் இந்த மாயைய நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அதே கொடுத்து அந்த மாயையில இருந்து மோட்சம் வர வரையில் உண்டான ஒரு அனுகிரகமானது எங்களுக்கு இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் டஃப் ஸ்லோகம் அது புரிஞ்சுட்டு அண்மயம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எர்ஹி எந்த காரணத்தினால எதா மாயையா பரிச்சின்ன இவ மாயினால ஒன்ன பிரித்து அறிகின்றவர் போல் அதாவது விஷ்ணுங்கிற ஒரு அடையாள அங்கங்கள் அடையாளங்களோடு நீ வந்து காட்சி அளிக்கிற அதாவது இவ் யூ டு திஸ் பர்டிகுலர் ஃபார்ம்னு உன்னை பரிச்சின்னமா ஆக்கி கொண்டு வருகிறாய் அது மாத்திரம் இல்ல லசத் அப்படியே பழிச்சின அலங்காரங்களும் என்ன துளசி மாலை என்ன ஆபரணங்கள் என்ன வனமாலை என்ன லசத்துளசையா துளசியா அப்படி பிரகாசத்தோட இருக்கக்கூடிய துளசி மாலையுடன் தனுவா அப்படி ஒரு சரீரத்தோட விலக்ஷிதகா இப்பொழுது பார்க்கப்படுகிறாய் ஐ கேன் ஐடென்டிஃபை யூ வித் திஸ் பர்டிகுலர் ஃபார்ம் அது ஏன் மாயினால அந்த மாயையை தான் எங்களுக்கு நீ வந்து பூத சூக்மத்தை கொடுக்கணும்னு உனக்கு ஆசைப்படாட்டா கூட அதை கொடுத்து அதனுடைய எல்லை வரையில் அனுகிரகத்தை செய் அப்படின்னு

விஷ்ணு புராணத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் அது சனோ அஸ்து விஷ்ணு மதி பூத்தி முக்தி தஹ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய முதல்ல புத்தியை கொடுக்கணும் எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாங்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் இல்லையோ அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் அது எல்லாமே இங்க வந்து கர்தம பிரச்சாரத்துக்கு மதி இருக்கு பூத்தி கொடுக்கணும் கொடுத்தேன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்திக்கு வரேன் முக்தியையும் கொடுக்கணும் அதுதான் இந்த கிரக்ஸிங் நைதத் பத அதீஷ பதம் பவேப்சிதம் என் மாயையா நஹா தனுஷே பூத சூக்ஷ்மம் அத அதிஷ ஹே ஈஷ அஹ் உங்களை பஜிக்கின்றவர்களான எங்களுக்கு பூத்த சூக்மம் தம் அந்த பூத சூக்மமாக இருக்கக்கூடிய சப்தாதிகளை அதாவது சப்தம் பூதங்களினுடைய சூக்மாவதாரம் விச் இஸ் தன்மாத்திரைகள் விச் இஸ் சப்த ரச கந்த ஸ்பர்ஷ ரூபம் இவைகள் எல்லாம் இதற்கு இந்த சுகங்களை கொடுக்கக்கூடியதான விஷயங்களை அஹ் அஹ் தனுஷே நீ கொடுக்கிறாய் நீ கொடுக்கறங்கிறது எது இருக்கோ அது ஏத்தது தவ உனக்கு பிடித்தமான விஷயம் இல்ல இல்லையா தவ பத இது உனக்கு வந்து பிடிச்சது இல்ல இல்லையா அப்படின்னு கேட்டுட்டோம் ஆனாலும் அனுகிரகாய அஸ்து அபி அப்படி இருந்தா கூட அனுகிரகாய அஸ்து எங்களுக்கு அனுகிரகமாக ஆகட்டும் அமையட்டும் நீங்க வந்து முக்கடனை முக்கடன்களையும் தீர்ப்பதற்கு எங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இருக்கணும் ஏன்னா எர்கி ஏனென்றால் மாயையா உன்னுடைய மாயையினால பரிச்சின்னாக நீ வந்து ஒரு துளசி மாலைய போட்டுண்டு அப்படி ஒரு சரீரத்தோட பகவான் நீ வந்து விலட்சிதகா எங்களால் காணப்படுகிறாய் நைதத் பதாதீஷ பதம் தவேப்சிதம் என் மாயையா यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् अनुग्रहायास्तु अपि यर्हि मायया लसप्तुलस्य तनुवा विलक्षितः तम् त्वा अनुभूत्या उपरतक्रियार्थं स्वमायया आवर्तितलोकतन्त्रं नमामि आभीक्ष्णम् नमनीयपादसरोजमल्पीयसि कामवर्षम् ஒன்னை நான் நமஸ்காரம் பண்றேன் தம் துவா எப்பேற்பட்ட உன்னை நான் இங்க நமஸ்காரம் பண்ண போறேன்னா அப்பேற்பட்ட புக்தி முக்தி பிரதம் துவாம் நமாமி நமாமி அபீக்ஷ்ணம் நமாமி புனகா நமாமி நமஸ் பண்ணிண்டே இருக்கேன் திருப்பி திருப்பியும் எப்பேற்பட்ட உன்னை தம் துவாம் பக்தி புக்தி முக்தி தம் இல்லையா மதி பூத்தி முக்தி தகான்னு சொன்னோம் இல்லையா அதே போல புக்தி முக்தி பிரதம் துவாம் நமாமி உன்னை நமஸ்காரம் செய்கிறேன் இங்க துவான் இருக்கு அது இன்னொரு ஒரு ஃபார்ம் ஆஃப் துவாம் சோ நமாமி தம் துவா நமாமி அபீக்ஷ்ணம் நமாமி எப்படி முக்திய கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ற ரெண்டுத்தையும் கொடுக்கறாருங்கிறத வந்து ரெண்டு பா பாதங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒண்ணு அனுபூத்தியா உபரத கிரியார்த்தம் சுவ மாயா ஆவர்த்தித லோகதந்திரம் தம் நமாமி இந்த அனுபூதியினால அனுபூதிங்கிறது வெறும் இன்டலெக்சுவல் நாலேஜ் இல்ல எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அது அனுபூதி அனுபவத்துனால உபரத கிரியார்த்தம் கிரியைகளினுடைய அர்த்தம் பிரயோஜனம் அது உபரதம் கம்ப்ளீட்டா ஆ தேர் இஸ் அ செசேஷன் ஆஃப் எனி பிரயோஜனம் அதாவது இப்ப ஒரு காரியம் பண்றோம்னா எவ்ரி ஆக்ஷன் அ கோல் இது எதுக்காக நீ பண்ற அப்படின்னா ஏபிள் எவ்ரி திங் சும்மா ஜலதாடனம்னுட்டு சொல்லுவோம் அதாவது போர்ச்சு இந்த கம்பி எல்லாம் டடீன் டே தெரியுமா இல்லையா வரிசையா ஏதாவது கம்பி இருந்ததுன்னு ஜன்ன அதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல பர்பஸ் அங்க ஆனா மத்த எல்லா கிரியைகளுக்குமே ஒரு பர்பஸோட நம்ம வந்து பண்ணிண்டே இருக்கோம் எது பண்றதா இருந்தாலுமே சாயந்தரம் வழக்கேற்றதுலேருந்து கார்த்தால வழக்கை ஏற்றதுலேன்னு எல்லாமே நம்ம வந்து ஓ எனக்கு நன்மை நடக்கணும் அந்த மாதிரி ஒரு கிரியைகளுக்கு ஒரு அர்த்தம் பிரயோஜனத்தோட இருக்கு எவ்ரி டைம் ஆனால் அனுபூத்தினால என்ன ஆகும்னா ஒவ்வொன்னுக்கும் ஒரு நன்மைய மனசுல வச்சுக்கிறோம் ஆனா இது நல்லது இது பகவானுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொண்ணும் பண்ணும் பொழுது அதுல பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அந்த பிரயோஜனம் கம்ப்ளீட்லி நின்று போயிடுறது அந்த முடிவடைந்த கர்ம பலன்களை உடையவராக உடையவரும் ஸ்வமாயையா தன்னுடைய எப்போ நமக்கு வந்து இந்த கிரியையினுடைய பிரயோஜனம் முடிகின்றதோ அப்பதான் அந்த பகவத் ஸ்வரூபம் நமக்கு வந்து மனசுல புலப்பட போறது அதனால யாரிடத்தில் எல்லா கிரியைகளினுடைய பிரயோஜனமும் அடங்கி விடுகின்றனவோ அப்பேற்பட்ட பார்த்து இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பகவானுடைய ஒரு அப்ஜெக்டிவா தான் வருது இந்த இடத்துல அனுபூத்தியா ஞானேன உபரதா கிரியார்த்தா கர்ம போ பல போக எஸ்மின் எந்த பகவானிடத்தில் சகலவிதமான கர்ம பலன்களும் போகங்களும் முடிவடைகின்றனவோ ముడివడీ వింటనవో అప్పేర్పట్ట భగవనై మేల స్వమయ లోకతంత్రం சுவ ஆவர்த்திதம் லோகதந்திரம் விஸ்வ உபகரணம் இந்த உலகம் முழுக்க இந்த லோகத்தினுடைய தந்திரங்கள் எல்லாமே அதாவது லோகதந்திரம்னா லோகத்தினுடைய ஜீவனம் இந்த லோக சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா கரணங்களுமே தன்னுடைய மாயையினால அவர் வைத்து கொண்டு இருக்கிறார் சோ சுவ மாயையா தன்னுடைய மாயையினால் ஆவர்த்தித சம்பாதிக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஸ்வத்தினுடைய உபகரணங்கள் போகத்தையும் அவர் தான் கொடுக்கிறாருன்னா வை இஸ் ஹி பிட் டு பி த பெர்சன் டு கிவ் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையோ விஸ்வத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல இதெல்லாம் மாயை இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு ஒதுக்கிண்டே நம்ம வந்தோம்னா அதுல என்ன பகவான் தான் இத எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கார் அவர்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையுமே சுஷ்டி பண்ணிருக்கார் எதனால சுவா மாயையா தன்னுடைய செய்யப்பட்ட அல்லது சம்பாதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உபகரணங்களையும் அவரிடத்துலதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அது சோ ஞானத்தினாலிக்கும் அவர்தான் எங்க போய் இவ் உலகத்தினுடைய கிரயைகள் எல்லாம் முடியறதோ பலன் எல்லாம் யாருனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் உண்டாயிருக்கோ உற்பத்தி ஆயிருக்கோ நமக்கு தெரியறதோ அவரும் அதுவும் அந்த பகவான் தான் இந்த உபரத்திக்கு காரணமோ அவர் தான் அப்போ முக்தியும் அவர் தான் கொடுக்கிறார் போகத்தையும் அவர் தான் கொடுக்கிறார் ஆகையினால நமனீயபாத சரோஜம் சகல சித்திகளுக்கும் சர் வர்க்க யோகம் எனக்கு திருப்பி திருப்பி அந்த ஸ்லோகத்துக்கு நான் ஏன் போறேன்னா ஒரு நக்ஷல்ல இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நக்ஷல் மாதிரி இருக்கு எனக்கு அது ஸ்வர்க்கத்தையும் கொடுக்கிறவர் பூமியில சம்பத்தையும் கொடுக்கிறவர் அவருக்கு மோட்சத்தையும் கொடுப்பவர் ஆகையினால இவருடைய திருவடியை தான் நமஸ்காரம் பண்ணணும் நமனீய பாத சரோஜம் யாருடைய தாமரை திருவடி பாத சரோஜம் திருவடி தாமரையானது நமனீயம் நமஸ்காரம் செய்ய தகுந்ததாக இருக்கோ வேற எதுக்குமே அந்த ஒரு ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது சோ நமனீய பாத சரோஜம் அதுக்கப்புறம் அல்பிஎஸ்சி காம வர்ஷம் அல்பமாக காமத்தோட இருக்கிறவன ஒரு மனுஷனுக்கும் நீ காமங்களை பொழியறவனா இருக்கியே தன் தன்னுடைய ஒரு ரிலேட்டட் டு தன் கதையை சொல்லுமோ கருதமா இருக்கு அல்பீயசிங்கிறதுக்கு இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றது சகாமே பும்சி அல்லது பஜனேவா ரொம்ப குறவா பஜனம் பண்றவாளுக்கு கூட காமங்களை பூர்த்தி செய்யக்கூடியவரே காமான வர்ஷயத்தி வருஷத்தி அப்படி பொழியற காமங்களை அவனுக்கு கக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாத்தையும் குடுத்துற அப்படிங்கிற காமங்களுடன் கூடின ஒரு மனுஷனுக்கு கூட அல்லது குறைவான ஒரு பஜனை செய்கின்றவனாக இருக்கக்கூடிய புருஷனாக இருந்தாலும் ஏன்னா ரிஷி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவர் வந்து அடுக்கிறார் இதெல்லாம் விட இன்னும் பெரிய ஸ்துதிகள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ இதை விட இன்னும் ஜாஸ்தி சோத்திரம் பண்ணலாம் நான் ஏதோ குறைச்சு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன் உன்ன அப்படிப்பட்டவர்களிடத்துல கூட காம வருஷம் காமத்தை வர்ஷிக்கின்றவனாக இருக்கும் தம் அப்பேற்பட்ட உன்னை அபிக்ணம் நமாமி மறுபடியும் மறுபடியும் நான் நமஸ்காரம் செய்கிறேன் தம் துவானுபூத்திய ஓபரத கிரியார்த்தம் தம்வானுபூத்தியோபரதக் கிரியார்த்தம் ஸ்வமாய்த்தித்த லோகதந்திரம் நமாய்ஷம் நமநீயபாத சரோஜம் அல்பீயசி காமவர்ஷம் ரிஷிஹி உவாச்ச இந்த இடத்துல ரிஷிங்கிறது மைத்ரேயா நோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஷி ருவாச்ச நம்ம கர்தமர்ல இங்க ரிஷி உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்சலீக்கம் பிரணுதோப்ஜநாப தம் ஆபாஷே வச வச்சாம சுபர்ண பக்ஷோபரி ரோச்சமான பிரேமஸ்மிதோத்வீகிரமத் என்று ம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அதாவது ஓபனா பகவான் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுருக்காரு இங்க கருதம பிரஜாபதி எனக்கு வேணும் எனக்கு காமம் இருக்கு லோகத்தை அனுசரிச்சுதான் நான் இருக்கேன் நீ வேணா மோட்சத்தையும் கொடுக்கறவனா இருக்கலாம் மோட்சம் வரையில எனக்கு அனுகிரகம் பண்ணிடும் ஆனா இப்ப வேணுங்கிற விஷயத்த நான் கேட்டுறேன் சகதர்மச்சாரிணி எனக்கு வேணும் அப்படின்னு அவ்வியலீக்கம் வியலீக்கம்னு பொய் அவ்வியலீக்கம்னு பொய்யே இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொன்னவரான அந்த அப்படி நமஸ்காரம் செய்தவரான பிரணுதா நமஸ்காரம் செய்கின்றவரான அவர் அப்ஜனாபா சாரி நமஸ்காரம் செய்யப்பட்டவராக இவ்வாறு முனிவரினால் அஹ் அவ்வளீகம் ஒரு எந்தபடமில்லாமல் பிரணுதகா ஸ்துதிக்கப்பட்டவராக இருக்கும் அப்சநாபக தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருக்கும் பகவான் தம் அந்த முனிவரை குறித்து அமிர்தேன நவசசா ஆபபாஷே அமிர்தமான வாக்கியங்களை வைத்து வாக்கியங்களினால் அஹ் ஆபபாஷே பேசினார் சோ இப்போ பகவான் பேசினார் பகவான் எப்படி இருந்தாருங்கிறது அவருடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ரெண்டாவது லைன்ல சுபர்ண பக்ஷோபரி ரோச்சமானஹா அப்படியே சுபர்ணன் கருடன் கருடனுக்கு மேல கருடனுடைய பக்ஷ் ரக்கைகள் அதன் அதற்கு மேல் ரோச்சமானஹா அப்படியே ஷைன் பண்ணிட்டு இருக்கிற அங்க கருடன் மேல் கருடனுடைய ரக்கைகளின் மேல் அஹ் விளங்கக்கூடியவராக இருப்பவரும் பிரேம ஸ்மித அவருக்கு வந்து பிரேம பிரேமையுடன் கூடினவரும் ஸ்மிதத்துடன் புஞ்சிரிப்புடன் கூடினவரும் உத்வீக் விப்ரமத் புரூகு உத்வீக்ஷன அவரை வந்து அஹ் பார்க்கறதுக்காக ஆஹ் ஒரு ஆஹ் புருவங்கள் பார்ப்பதற்காக ஆசை அசைகின்ற ஒரு புருவமாக இருக்கக்கூடியது இது வந்து என்னன்னா பேசிருச்சே ஒருத்தரை இப்படி அவர் பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அவர் முடிச்சுட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே அப்படி அவரை மேற்கொண்டு அப்படி பாக்குறாரு இல்லையா கீழே இருக்கட்டும் ஆனா அப்படி அப்படி ஒரு தலையை தூக்கி அப்படி பார்க்கும் பொழுது உத்வீக் மேல் நோக்கி பார்த்து அதுமோது பிப்ரமத்து அவருடைய ப்ரூ புருவமானது அசைகிறது நம்ம அப்படி எழுந்து அப்படி பார்க்கணும் ஒருத்தரைன்னு அப்ப என்ன பண்றோம் கண்ணும் மேல் பார்வையாகிறது புருவமும் அசைகிறது அதைதான் இங்க வர்ணிக்கிற பிரேமையினால ஒரு புஞ்சிரிப்புடன் கூட அசைகின்ற கொண்ட பார்வையை கொண்டவரான பகவான் சுபர்ண பக்ஷ உபரி ரோச்சமானகா அஹ் சுபர்ண கருடன் கருடனுடைய பக்ஷ ரக்கைகளின் மேல் ரோச்சமானகா பிரகாசிக்கின்றவருமான அந்த அப்சநாபகா தாமரையை நாபியில் வைத்துக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு இதி அவ்வலீகம் பிரணுதா இவ்வாறு கபடமில்லாமல் துதிக்கப்பட்டவரான அவர் தம் அந்த முனிவரை அமிர்தேன வஜசா ஆபபாஷே அமிர்தேன சுககரேண அவருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வார்த்தைகளினால் அவரை அவரிடம் பேசினார் सो so, इत्यव्यलीकम् प्रणुतो अब्जनाभः तम् आबभाषे वचसाम्भृतेन सुपर्णपक्षोपरि रोचमानः प्रेमस्मित उद्वीक्षण विभ्रमत् भ्रूः भगवान् पेशर रिपो श्रीभगवानुवाच विदित्वा तव चैत्यम् मे पुरैव समयोजितत् यदर्थम् आत्मनियमैः त्वया एव अहम् समर्चितः எதர்த்தம் எந்த காரணத்திற்காக ஆத்ம நியமகி உன்னுடைய நியமங்களை நில நல்ல ஒரு அனுஷ்டானங்களோடையும் நியமங்களோடையும் நீ வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா துவையா அகம் சமர்ச்சிதா எதர்த்தம் எந்த ஒரு காரணத்திற்காக உன்னால் நான் அர்ச்சனை செய்யப்பட்டேனோ நீ என்னை எதுக்காக அர்ச்சனை பண்ணியோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் பகவானுக்கு தெரியாதது விதித்த வேதிதவியசியம்பர் தேசிகர் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சகலமும் அவருக்கு தெரியும் இது விஜாபன விடம்பனாம நம்ம சொல்றதுங்கிறது சும்மா சொல்லி வைப்போமே அப்படிங்கிறது தான் அது அவருக்கு தெரியாததா நமக்கு என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எந்த சமயத்துல கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும் இத நம்ம சொல்றதுனால சொல்லிட்டோங்கிறதுனால உடனே கொடுக்கவும் போறதில்லை அஹ் அதுக்கு ஒரு பக்குவம் போகணும் ஆக்கிரகப்பட்டு கேட்கறதுங்கிறது வேற அவருக்கு தெரியும்னு இருக்கக்கூடியதும் வேற இல்லையா இங்க ஆத்ம நியமைகி உன்னுடைய நியமங்களினால் நியமங்களை கொண்டு அதாவது மனசு இந்திரியங்கள் இவைகளெல்லாம் அடக்கி நீ என்ன ஒரு காரியத்தை செய்தாயோ எதர்த்தம் எந்த ஒரு பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டு அஹ் அகம் சமர்ச்சிதா என்ன ஒரு பிரயோஜனத்துக்காக தானே நீ என்ன இப்ப பார்த்து அர்ச்சனை பண்ற அப்படிங்கிறதையும் அங்க மென்ஷன் பண்ணிடுறார் பகவான் துவயா அகம் சமர்ச்சிதா உன்னால் நான் அர்ச்சனை செய்யப்பட்டேனோ அந்த தவ சைத்தியம் சைத்தியம்ங்கிறது ஹார்தம் பாவம்ங்கிறார் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாவம் அதாவது சித்த சித்தே பாவம் சைத்தியம்னு வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிக்ஷனரியில பார்த்தா ஒன்னும் காணும் சைத்தியம்ங்கிறது இங்க ஸ்ரீதர சுவாமி ஹர்தம் பாவம்ங்கிற சித்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஹ் பாவம் இமோஷன் என்ன என்ன வேணும்னு கேட்டு நீ உன்னுடைய மனசுல எதை வச்சு நீ பேசுறேங்கிறது எனக்கு விதித்வா அதை அறிந்து கொண்டு மே மே என்னால் ஏவ முன்பே ச தது சமயோஜி அது சேர்க்கப்பட்டு விட்டது ஏன்னா இவர் கேட்கிற சமயத்துலதான் அங்க குழந்தை பிறக்குங்கிறது கிடையாது இவர் கேக்கறச்சி அங்க ஏற்கனவே அங்க அந்த பெண்ண வளர்ந்து ரெடியா இருப்போம் அதனால ஏவ முன்பே சமயோஜி அத நான் வந்து சரியா ரெடியா வச்சிருக்கேன் நவை ஜாது மிருஷைவ சாத் பிரஜாத்தியக்ஷ மதர்ஹணம் பவத் விதேஷு மை சங்கிருபிதாத்மனாம் என் கிட்டக்கு ஒருத்தர் வந்து கேட்டா அது வீண் போகுங்கிறது கிடையாது கதாச்சிது ந ஜாத்து மிருஷைவ சியாது மிருஷான பொய்யாகாது பொய் நாத்து சியாது கதாச்சித் அப்படி மிருஷா நியாது அது என்றென்றும் அது வந்து ஒரு பொய்யாகவே ஆகாமல் இருக்கும் எது மது என் கிட்டக்கு வந்து கேட்பதுங்கிறது இருக்கே அது எந்த விதத்திலையும் பொய்யாகாது ஹே பிரஜா अध्यक्ष பிரஜைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அத்தியட்சர் அதாவது அஹ் பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரே ம மயி என்னிடத்தில் அஹ் சங்கிருபித ஆத்மனாம் பவத்விதேஷு அதிதராம் அதாவது சங்கிருபித ஆத்மனாம் சங்கிருஹீத ஆத்மனம் சங்கிருபித சங்கிருகி இத்திய அதாவது ஏகாகிரீகிருத்த ஆத்மா சித்தம் யைஹி தேஷாம் அவர்களுடைய சோ சங்கிருபித என்னிடத்தில் ஏகாகிர சித்தத்தோட செலுத்தப்பட்ட ஆத்மனாம் மனதை கொண்டவர்களான அஹ் மனதை கொண்டவர்களினுடைய மத அர்ஹணம் எனக்கு செய்த பூஜை அர்ஹா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அர்ஹாங்கிறது அல்லது பூஜைங்கிறது ஜாது எப்பொழுதுமே மிருஷா ந சியாத் பொய்யாக வீணாக ஆகவே ஆகாது எப்பொழுதுமே இதுல இன்பர்டிகுலர் ஒன்ன போல இருக்கிறவளுக்குங்கிற பவத் விதேஷு தூ அதிதராம் மிருஷா ந அர்த்தம் உங்களை போல இருக்கிறவாளுக்கு யாருக்கு அந்த இன்டெலெகचुअल கெப்பாசிட்டியும் இருக்கு at the same time வந்து எங்கிட்ட கிட்ட சொத்திரம் மன்றையிலும் பொழுது போல இருக்க கூடியவர்களுக்கு অতিதரம் மிகவும் அதிசயமாக நிஷ்பலமாகவே ஆகாது த்வாத்ரிஷேஷு அதிதராம் சர்வதா மृஷா நிஸ்பலம் அது வீணாகவே போகாது ஜாது मृषैव स्यात् प्रजाध्यक्षमदर्हणं भवद्विदेषु अतितरां मयि सङ्गृहीत आत्मनागीषा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे धन्यवादः